அப்புறம்னா கிளாஸ் வெர்சஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ, இது வந்து தியரட்டிக்கல் வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ யூஸ் பண்ணி, இந்த வீடியோட கண்டென்ட் யூஸ் பண்ணி தான், பேஸ் பண்ணி தான் அதர் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த க்வெஸ்சன் இல்லாமல் சாஃப்ட்வேர் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல இருந்து கேள்வி கேட்டிருப்போம். கிளாஸ்னால் என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னு ரியல் டைமில். இதே தான் வந்து ஜாவாலேயும் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ், கிளாஸ்னா என்னதுன்னா ப்ளூ பிரிண்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் தி ஸ்டேட் ஆர் பிஹேவியர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமும் எழுத முடியாது. வென் ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ கிளாஸ்னால் என்னது ஃபர்ஸ்ட்? இப்போ வந்து நம்ம ரியல் டைமில் கிளாஸ்னால் என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க. ஒரு பேப்பரில் அந்த வீட்டோட டிசைனு, எங்கே வந்து பாத்ரூம் வரணும், எங்கே வந்து கிச்சன் வரணும், கிச்சனோட சைஸ் எவ்வளோ, அதே மாதிரி பெட்ரூமோட சைஸ் எவ்வளோ, எங்கே வந்து வாசக்கால் வரணும், இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் டிசைன் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஜாவாவில் இல்லை அதர் ஆப்ஜெக்ட் ஓரியண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாமே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கிறதுல ப்ளூ பிரிண்ட்டாக பண்ணிவிட்டு வைக்கிறது இடம் தான் கிளாஸ். ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம வீட்டோட ப்ளூ பிரிண்ட் வந்து கிளாஸோட ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். நம்ம வீடை ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வருதுல்ல, ஃபைனல் ப்ராடக்ட் விச் இஸ் ஹவுஸ் வந்து ஆப்ஜெக்டாக நம்ம இந்த ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஹவுஸ் ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய வீட்டு கட்டலாம் அதே மாதிரி டிசைனில். இதுதான் வந்து ரியல் டைமில் ஜாவாலையும் இல்லை அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட ரியல் யூசேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெஃபினேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக புரியணும்னு நான் நம்புகிறேன். ப்ளூ பிரிண்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டும் பிஹேவியரும் டிசைட் பண்ணுறது தான் வந்து ஒரு கிளாஸ். இப்போ ஆப்ஜெக்டோட டெஃபினேஷன் பார்ப்போம். இட் ஹேஸ் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன், நம்ம ஹியூமன், ஹியூமன் கிளாஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹியூமன் கிளாஸில் என்ன ஸ்டேட் இருக்கும், ஹைட்டு, வெயிட்டு, ஸ்கின் டோனு, இதெல்லாமே வந்து ஹியூமன் கிளாஸோட ஸ்டேட்ஸு, சாரி ஹியூமனோட ஸ்டேட்ஸு. அண்ட் தென் இதோட பிஹேவியர்ஸ் பார்த்தோன்னா வாக்கிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், இதெல்லாமே பிஹேவியர். ஸோ எந்த என்டிட்டிக்கெல்லாம் வந்து ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்கோ அதெல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ எந்த என்டிட்டியை வந்து இந்த என்டிட்டியை டிரைவ் பண்ண வைக்குதோ அது கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது தியரட்டிக்கல் திங்ஸை பார்த்தோம். இது எப்படி நம்ம வந்து ஜாவாவில் ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிலேட் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஜாவா எக்ஸாம்பிள் என்னென்னா பப்ளிக் கிளாஸ் ஹியூமன். இங்கே பப்ளிக்கு கிளாஸ் வந்து கீவேர்ட்ஸு. ஸோ பி வந்து கேப் ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி சி வந்து ஸ்மால். ஸோ இதில் பப்ளிக் கிளாஸ் எல்லா ஆல்ஃபாபெட்ஸுமே லோயர் கேஸில் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும் ஜாவாவில். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கூட கூட வந்து கீவேர்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அதை பற்றி நான் வீடியோ தனியாக எடுத்திருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இங்கே வந்து ஹியூமன், இந்த ஹியூமன் வந்து கிளாஸ் நேம். நம்ம வந்து எந்த கிளாஸ் நேமும் வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யூஸ் கேஸ் வந்து நம்ம கிளாஸ் நேமை டிசைட் பண்ணோம். இங்கே நான் வந்து ஹியூமன் வச்சுருக்கேன். அதே வந்து நீங்கள் வந்து டாக் கிளாஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாக் நேம் வச்சுக்கலாம். அதே நீங்கள் வந்து வேறு ஸ்னேக் கிளாஸ்ன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸ்னேக்னு வச்சுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் கேஸ் அண்ட் ப்ராப்ளம் தட் யூ ஆர் சால்விங். அண்ட் தென் இது வந்து இது என்னென்னா இதோட கிளாஸோட ஸ்டேட்ஸை நம்ம வந்து சொல்கிறோம்ல. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹைட்டு, வெயிட், இதெல்லாமே ஸ்டேட்னு சொல்கிறோம்ல, அதெல்லாமே நம்ம வந்து டிசைனில் சொல்லுவோம். ஸோ இந்த ஹியூமன் கிளாஸ்க்கு வந்து ஹைட்டு வெயிட்டும் இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டு. இது வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஃப்ளோட் வந்து டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்னதுன்னா என்ன மாதிரி டேட்டா வந்து இந்த ஹைட்டு அக்செப்ட் பண்ணும் இல்லை ஹைட்டில் இருக்கணும்னு சொல்கிறது தான் டேட்டா டைப். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எடுத்திருக்கோம் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்.
So, this is a class or example. This is class. In the class, we can do this object. We can put a blueprint. We can put a blueprint. And the blueprint use can use the weed. We can do this. We can do this. We can do contact. We can do this. We can do this. We can do this. We can do this. And then cement, other raw materials use step by step. That's the Java or other programming languages, ஒரு object create பண்ணனும் என்னன்னா இந்த மாதிரி ஒரு syntax இருக்கும் நிறைய வேஸ்ல நம்ம object create பண்ணலாம் இது வந்து one of the syntax human class name Rakesh வந்து object so நம்ம வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும்ல அதே மாதிரி வந்து object க்கு ஒரு பேர் அதான் Rakeshங்க equal to new புதுசா வீடு கட்டணும்னா நம்ம வந்து இந்த raw materials example cement sand அதெல்லாம் வாங்குவோம் அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு object create பண்ணனும்னா new keyword யூஸ் பண்ணனும் and then space human class name open bracket close bracket semicolon இது வந்து simplest way of creating an object அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா ஒரு வீடு கட்டி முடிஞ்சாச்சு இப்போ செகண்ட் வீடு கட்டணும்னு வைக்கறோம்னா என்ன பண்ணோம் சேம் ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடு கட்டலாம் எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வேணா வேற ப்ளூ பிரிண்ட் வேணா நீங்க வேற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க நான் வந்து சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு another ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ இதோட ஆப்ஜெக்ட் நேம் என்னது லெனின் So human lenin equal to new space human open and close bracket semicolon. So this is the simplest way of creating an object. So I'm going to detail in the next videos. Thanks for watching.